മുട്ട വെച്ചൊരു കട്ട്ലറ്റ് ചെയ്യാം. വാങ്ങോ പാപ്പം. വാങ്ങോ മുട്ട കട്ട്ലറ്റ് തേവയാണ് പാപ്പം. വെങ്കായം, പച്ചമുളക, മുട്ട, അവിച്ച ഉരുളക്കിഴങ്ങ്, പെരിഞ്ചീരകം, കടുക്, മുളക് തൂൾ, ഉപ്പ്, മുളകത്തൂൾ, എണ്ണ, റസ്ക്. മുട്ട വേണം തോയ്ക്കുന്നതുക്ക്. മാങ്കോ ഇപ്പം ചെയ്യാണ്ട് പാപ്പം. ഇപ്പം കൊഞ്ച എണ്ണയെ വിടുവാം. വേറെക്കണ്ടി കടുക് പോടുമ്പോൾ, പെരിഞ്ചീരകം പോടുമ്പോൾ, വെങ്കായം, നിരുപ്പനകത്തിൽ ചായ ഇവിടാകുമ്പോൾ നല്ല വറക്കും. വെട്ടിയിട്ടുള്ള കറിവേപ്പിള കൊഞ്ചം പോടുവാം. കറിവേപ്പിള്ളയും ചെല്ലം മറന്നിട്ട് അവിടെ കൊഞ്ചം വഴക്കട്ടും നാങ്കളിജാല കിളങ്ക് മസിച്ച് ആയുധപ്പെടുത്തുവാം. കിളങ്ക് നല്ല അവിച്ച കിളങ്ങ മസിപ്പം. നല്ല മരച്ചെടുങ്ങോ. നല്ല മസിച്ച് മൂടിയ കൊഞ്ചം ഉപ്പ പോട്ട് വിനാഗ്രം പിസാം. കളവാണ് ഉപ്പ പോട്ട് ഞങ്ങൾ പിസഞ്ച് വെക്കാം. ഇത് കൊഞ്ചം റമ്മാറി വരണം. റമ്മാറി വരെ ഞങ്ങൾ തൂളതുകൾ പോടുവോം. ഒരക്കരണ്ടി മുളകത്തൂർ പോടുവോം. உங்களுக்கு ஏற்ற ஒரு போடுங்க. கொஞ்ச நேரம் அதையும் பச்சை மரம் போக மட்டும் கொஞ்சம் வதக்குவோம். இந்த கிழங்கு இதில் போடுவோம். നല്ല മെജിയ അടുപ്പിലെ വിടുങ്കോ. അടുപ്പ് നല്ല ഇല്ലാടും പടത്തമാറ്റിട്ട് അടുപ്പലിപ്പാട്ടുങ്കോ. മുട്ടിയല എടുത്ത് കൊഞ്ഞം കീറുവാം. നാല് പക്കവും മെല്ല മെല്ലമാ കൊഞ്ഞം കീറി അതുക്കല്ല മുളകും മഞ്ഞളും அதுக்குள்ள நாங்கள் மிளகும் உப்பும் போடும் பிரட்டுவோம். முட்டை அஞ்சையும் நாங்கள் அவிச்சுக்கு இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் மிளகு தூளும் உப்பும் தூவ போகிறோம். அதுலேயும் உரைப்பி இருக்கு. உங்களுக்கு ஓரளவு முட்டைக்கு மட்டும் போடுங்கோ. கையால் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு தெரியும். இதை கொஞ்ச நேரம் போட்டு நாங்கள் வச்சமெண்டா அதாவது சுவரீரம் இந்த உப்பும் மிளகும் இந்த முட்டையில நல்ல வடிவாக சேர்ந்து வரும். ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விடுங்கோ. நாங்கள் முட்டைய கட்டண்ட உருவம் எடுக்க முதல் இதுக்குள்ள நாங்கள் எண்ணெயை காய வைப்போம். எண்ணெயை கொதிக்க வைப்போம். கிழங்க தட்டி நடுவுகளை முட்டையை வச்சு மூடுவோம். நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்தெடுங்கோ. செய்தெடுத்துட்டு இதுக்குள்ள மூன்று வரண்டி கூதமாவும் ரெண்டு முட்டையும் போட்டு நல்லா அடித்து போட்டு கலந்து உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சுருக்கிறோம். இதுக்குள்ள நாங்கள் இப்போ இதை
தோச்சி எடுக்க போறோம். இது ரஸ் தூள். இப்ப நாங்க இந்த ரஸ் தூளுக்குள்ள பிரட்டுறோம். இனிய எண்ணெய் கொதிச்ச உடனே இதை இப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுப்போம். எடுக்க போறோம். வாங்கோ கொண்டு கொண்டா பொறிச்சு எடுப்போம். எண்ணெய் கொதிக்கட்டும். வாங்க இப்ப எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ள போடுவோம். ரெண்டு ஒரே நேரம் போடலாம். நல்லா மொறு மொறு வந்துட்டு கம்மியத்தை போட்டு இறக்குவோம். இதே மாதிரி மற்றதையும் பொறிச்சு எடுப்போம். கொஞ்சம் நேரம் முறு முறந்து வரும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும்.